வணக்கம். தமிழன் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு சின்னதாக ஒரு கல்பம் மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்கலாம். அதுக்கு பெரிய நெல்லிக்காய் ஒரு 15 நெல்லிக்காய் எடுத்து நல்லா சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல, வெயிலில் காய வச்சு அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம்தாங்க குக் பண்ண போகிறோம். அப்படி குக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இதில் உள்ள விட்டமின் சி நமக்கு அழியாமல் அப்படியே கிடைக்கும். உடலுக்கு ரொம்ப முக்கியமான சத்துனா விட்டமின் சி தாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறவங்களுக்கு, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க ரொம்ப முக்கியம். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். காலை எழுந்தோடனே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம நல்லா எல்லா நெல்லிக்காயும் 15 நெல்லிக்காயும் இந்த மாதிரி திருவி எடுத்துட்டு நம்ம வெயிலில் வந்து ஒரு 5 மணி நேரம் காய வைக்க போகிறோம். அந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் உணர்ந்த மாதிரி வர்றதுக்காக, ஈரத்தன்மை இருக்கும்போது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெல்லிக்காய் மட்டும் காய வச்சாலும் வேக வச்சாலும் அதில் உள்ள சத்துக்கள் அழியாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணுறது அப்போ கொஞ்சம் விட்டமின் சி கம்மியாகும். அதனால் நம்ம வந்து குக்கிங் டைமை கம்மி பண்ணுறதுக்காக இதை நம்ம உலர்த்தி எடுத்துக்க போகிறோம் வெயிலில். இப்போ துருவி வச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் தேங்காய் பூ மாதிரி அப்படி வந்துடுங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆலிவ் விதைங்க, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே நிறையா இருக்குதுங்க. பசி கண்ட்ரோல் பண்ணுங்க. இது அடிக்கடி தேவையில்லாத பசி வரும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம், அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு ஆலிவ் விதை. பனங்கற்கண்டுங்க, நான் பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நாட்டு சர்க்கரையோ கற்பட்டியோ எது வேணால் எடுத்துக்கோங்க. சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆலி விதை வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் சட்டியில் போட்டு குறைந்த தீயில் வச்சு அது பொரியிற அளவுக்கு கருகிராமல் வறுத்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆலி விதை இருக்குது. நமக்கு இது அவ்வளோ தேவை கிடையாது, ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போகும். பசி கண்ட்ரோல் பயங்கரமாக பண்ணுங்கள். கிட்ட கொழுப்பு அழிஞ்சு நல்ல கொழுப்பு உருவாகும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குதுங்க. ஆலி விதை வந்து நம்ம ரொம்ப கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. சாதாரண மளிகை கடையிலையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஆலி விதைன்னு கேளுங்க. அது நல்லா புரியுது பாருங்கள். இந்தளவுக்கு புரிஞ்சதும் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கல்கண்டை மிக்சியில் பொடி பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி தேவையில்ல, கரைஞ்சிரும். நான் பொடி பண்ணாமல் அப்படியே போட்டதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. இதை கரையை விடணும். நான் ஒரு 200 கிராம் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு இனிப்பு சுவை அதிகம் வேண்டாம், அந்த புளிப்பு சுவை துவர்ப்பு சுவை உணரணுங்கிறதுக்காக நான் வந்து இனிப்பு கம்மியாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஒரு 2 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. 400 கிராம் நெல்லிக்காய் இருக்குன்னா 400 கிராம் சம அளவு கூட ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு நெல்லிக்காய் துருவல் இருக்குது. நான் அதில் 1/2 கப்பு தான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். பனங்கற்கண்டு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை வந்து அவ்வளோ உடலுக்கு குளிர்ச்சி, அதனால் பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன் நான். இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு தண்ணி வந்து அந்த பனங்கற்கண்டு கரைஞ்சி வந்ததில் அதில் நெல்லிக்காய் போட்டோம்னா இதில் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆனாலே போதுங்க. இது ஒரு 3 நிமிஷத்துலேயே ட்ரை ஆயிரும். நம்ம வந்து ஆலி விதை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாங்க. நீங்கள் இனிப்பு நிறைய போட்டிங்கன்னா ஆலி விதையும் நிறைய போடலாம். நான் இனிப்பு கம்மியாக போட்டிருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உப்பும் அப்புறம் அந்த இடித்து வச்ச சுக்கு ஏலக்காவையும் கண்டிப்பாக போடணும். இது ஒரு கல்ப்பு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையை இன்னொரு கப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு லேகியம் ஃபார்முக்கு வந்துடும். நல்லா திக்காக ஒரு அல்வா மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்து கண்டிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் கொடுங்க. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே போதும், எந்த நோயும் வராது. நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பசி கண்ட்ரோல் இருக்காது. அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஆலி விதை சேர்க்கறதுனால ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காமல் கட்டாயம் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை அவ்வளோவா நல்லா இருக்காது, ஆனால் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் தர்ற ஒரு விஷயங்க. காலையில் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டாலே போதும். ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை வயசு வேணால் சாப்பிட்லாம். ஒரு 4 வயசு குழந்தைக்கு மேலே உள்ளவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்.